அனைவருக்கும் சலாம். நாமெல்லாம் வருங்கால கலாம். இது ஹாட் ஸ்பாட். நான் உங்கள் ராஜேஷ். அதாவது சின்ன வயசுலேருந்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்டலில் நம்ம இருக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12 மணிக்கெலாம் ஏதாவது பயங்கரமான கதையை சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கதை பேர் 7th Bond. கதையை ஸ்டார்டிங்லேருந்தே கேளுங்க, அப்போ தான் கரெக்டாக புரியும். ஒரு நாள் வந்துட்டு ஒரு அம்மா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சார், என்னோடய பையனையும் என்னோடய ஹஸ்பண்டையும் ஒரு 2 நாளாகவே காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் வந்து அப்படியே அதுக்கு ஏதாவது ப்ரூவ் கொடுங்க, அந்த 2 நாளைக்கு முன்னாடி நீ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி அவங்களை பார்க்கும்போது அவங்க 7th Bond அப்படின்னு ஒரு இடத்த பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 7th Bondனா என்னன்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 7th Bondனா என்ன அப்படின்னா, அது ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு 7 வீடு இருக்குது. அந்த 7 வீடு தான் வீடு கிடையாது, பெரிய பங்களா மாதிரி இருக்கும். பெரிய பெரிய பங்களா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய பங்களா இருக்குது. 7 பங்களா இருக்குது. அந்த 7 பங்களாவில் 6 பங்களாவில் வந்து ஆளுங்க கூடியிருக்காங்க. பட் ஒரு பங்களாவில் மட்டும், அந்த 7வது பங்களாவில் மட்டும் யாருமே கிடையாது. ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. ஒரு அதாவது பேய் பங்களா மாதிரி இருக்குது. படத்துலலாம் காப்பாங்க பேய் படத்தில், அந்த மாதிரி ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த இடம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பையனும் அந்த அவங்க அப்பாவும், அந்த பையனும் அவங்க அப்பாவும் அதை பார்க்க தான் போயிருக்காங்க. போயிட்டு அவங்க போன ராத்திரி நேரம் அப்படின்றனால வந்துட்டு அவங்க கேமரா வச்சுருந்துருக்காங்க கையில். அந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா கேமராவில் வந்து கேப்சர் ஆகும், அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அது போக அவங்க போனது ராத்திரி நேரம் அப்படின்றனால கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. தன்னடியாகவும் தூங்கிடுறாங்க ரெண்டு பேருமே. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு முழிப்பு வருது அவங்க பையனுக்கு. ஏதோ நான் அவனை கிராஸ் ஆகி போன மாதிரி இருக்குது. இவன் ஒரு மாதிரி பயத்தில் வந்துட்டு அவங்க அப்பாவை எழுப்புறான். அப்போ அந்த மாதிரி ரொம்ப நேரம் தூங்கிட்டோம், கிளம்பலாம், என்ன கேப்சர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் அந்த கேமராலன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த கேமரா வந்து கேப்சர் என்ன கேப்சர் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், மாதிரி ஆடுற மாதிரி இருக்கு உருவம் அந்த பங்களாவில். என்ன உருவம் ஆடுற மாதிரி இருக்கு, இங்கே பார்த்துட்டக்க அந்த பங்களாவை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு தூக்கு கயிறு மட்டும் தொங்குது. ஒரு அந்த தூக்கு கயிறு இருக்குல்ல, அது மட்டும் தொங்குது. அந்த தூக்கு கயிறை பார்த்தோன்னா இவங்க ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சுன்னா, அது எதுவுமே இல்லாமல் வச்சு இப்படின்னா ஒரு தூக்கில் தொங்குற மாதிரி ஒரு கயிறு மட்டும் தொங்குது அப்படின்ட்டு வேணாம் இங்கே வந்து கிளம்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்புறாங்க. கிளம்பும் போது திருப்பி அந்த பங்களாவை பார்க்குறாங்க. பார்த்தா இது வரைக்கும் தூக்கு கயிறு மட்டும் தான் தொங்குச்சு. இப்போ அந்த தூக்கு கயிறில் ஒரு மனுஷன் தூக்கு போட்டு தொங்குற மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அவங்க ரொம்ப பயந்து போகிறாங்க. ஏன்னா அது முன்னே வந்து தூக்கு கயிறு மட்டும் தான் தெரிஞ்சு, இப்போ அந்த தூக்கு கயிறில் ஒரு மனுஷன் தூக்கு போட்டு தொங்குற மாதிரி தெரியுது. இங்கே எதுவும் நடக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தா அந்த தூக்கில் தொங்குன அந்த உருவம் திடீரெனு அவங்க காலில் வந்து உழுவுது. அவங்கெல்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்னா எப்படி இருக்கும், அவங்க தூக்கில் தொங்கிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தா நம்ம பயந்துட்டோம். திடீர்னு வந்து திடீர்னு பரவாயில்ல வந்து காலில் வந்து உழுவுது. அப்படி ரொம்ப பயந்துட்டாங்க, பயந்து ரொம்ப கத்துறாங்க. கத்திட்டு அந்த கத்துற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அந்த சமயத்தில் அந்த போலீஸும் வந்துடுறாங்க. அவங்க தேடி வந்தாங்களே போலீஸும், அவங்களும் டக்குன்னு வந்துடுறாங்க. அவங்களும் உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது அந்த போலீஸ்கார் ஒரு நிறைய போலீஸ்கார் வருவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு போலீஸ் ஃபஸ்ட்டு உள்ளே போய் சொல்கிறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, சார் எனக்கு 2 டெட் பாடி கிடைக்கு அப்படின்றாங்க. சரி உள்ளே போய் பார்த்தா அந்த பையனும் அந்த அவங்களோட அப்பாவும் இறந்து கிடக்காங்க. என்ன நடந்துச்சு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் போலீஸ் சொன்னாங்க இறந்து கிடக்காங்க. உடனே இவங்களுக்கு உண்மையாக புரியல. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் இதை பார்க்குறது தான் வந்துருக்காங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ அந்த கேமராலாம் இருக்குது, பட் அந்த கேமராவுமே ஆஃப் ஆகி கிடக்கு. இவங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த மாதிரி கேமராவில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு. பட் ஏன் செத்து போனாங்கன்றது தெரியல. உடனே அவங்க வந்து அங்கே உள்ள அந்த ஏரியாவில் உள்ள மீதி இந்த 6 வீடுகள் கேட்குறாங்க. அந்த சுற்றி அக்கம்பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டாம் கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறது இந்த வீடில் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி அமானுஷங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே ஒரு தாத்தா இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாங்க. இவங்களும் போய் சரி ஓகே அவர்கிட்டே கேட்டு பார்க்கலாம், ஏதாவது க்ளூ ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு தாத்தாவை தேடி போய் பார்க்குறாங்க. அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், சார் இந்த மாதிரி இந்த வீட்டில் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி அமானுஷங்களான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். ரொம்ப கோடியஸ் ரொம்ப பணக்காரர். அவர் வந்து ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி ஒரு நாள் கர்ப்பமானாங்க. அந்த கர்ப்பத்துக்கு அப்புறம் இல்லை அந்த கர்ப்பத்தில் வந்து அந்த பணக்காரர் என்ன முடிவு பண்ணாருனா, எல்லாருக்கும் ஆசை தானே என் குழந்தைக்கு வந்து தனியாக ஒரு வீடு கட்டணும்னா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதுவே தனியாக அந்த குழந்தைக்கும் ஒரு வீடு கட்டுறாரு. அதான் முதல் குழந்தை. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ஒரு 5 குழந்தை பிறகு. ஸோ மொத்தம் 6 குழந்தை ஆயிடுச்சு. 6 குழந்தைக்கும் 6 வீடு கட்டிட்டாரு. அதுக்கடுத்து 7வது முறையாக அந்த பெண்மணி கர்ப்பம் ஆகுறாங்க. 7வது முறை கர்ப்பம் ஆன உடனே இவர் அடுத்தது அந்த குழந்தைக்கு இன்னொரு வீடு கட்டிடலாம். ஆல்ரெடி 6 குழந்தைக்கு 6 வீடு கட்டியாச்சு, இந்த குழந்தைக்கு 7வது வீடாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி 7வது ஒரு பங்களா கட்டுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது
அந்த பெண்மணிக்கு, அதாவது பங்களாலாம் கட்டிட்டாங்க, அந்த பெண்மணிக்கு இந்த ஏழாவது குழந்தை அதாவது கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, கர்ப்பமாக இருக்கும்போது அந்த 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 பெண்மணிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வந்துடுது. என்ன ரொம்ப வந்து நோய் அதிகமாகிடுது, நோய் முத்திருச்சுமாங்கல்ல அந்த மாதிரி முத்திடுது. அவரும் கோடீஸ்வரன்றால வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ டாக்டர்ஸ் எங்கேயோ வந்து வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பட் ட்ரீட்மெண்ட் என்ன தான் பண்ணாலும் அவங்களை காப்பாற்ற முடியல, கர்ப்பத்தோடையே அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப வெக்ஸாகி போயிடுற அந்த இந்த பணக்காரர் மனைவி இறந்த துக்கத்திலையும் அந்த ஏழாவது குழந்தை கர்ப்பமாய் கர்ப்பத்திலே இறந்து போச்சு அந்த குழந்தையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸாகிறாரு. வெக்ஸாகி ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. இதனால பிஸ்னஸ்ன்னு முடிச்சு போகுது, பிஸ்னஸ் எல்லாம் டவுன் ஆயிடுது. ஏன்னா அவங்க அவர்தான் கான்சன்ட்ரேஷன்லேயே இல்லை இல்லை. ஸோ அதனால் பிஸ்னஸ்லாம் டவுன் ஆயிடுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே சுற்றிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஏழாவது குழந்தைக்காக கட்டினாக சொன்னா இல்லையா, அந்த வீட்டுக்கு அவர் போகிறாரு. போயிட்டு மீதி அந்த ஆறு வீட்டில் இருக்க குழந்தைகள் எல்லாம், அவங்க அவரோட குழந்தைகள் மீதி ஆறு குழந்தைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லோரும் இந்த ஏழாவது வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த குழந்தைகளும் அவன் அப்பா இதை சொல்லப்படுறாரு போட்டிருக்கு, என்ன இது எல்லோரும் ஒன்றா கூப்பிட்றாரு அந்த ஏழாவது வீட்டுன்னு சொல்லி எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. அங்கே போய் அந்த குழந்தைகள்லாம் கீழே நின்றுட்டு இருக்காங்க ஹாலில், அப்பா வருவார் கீழே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கையில் ஒரு கோடாரியோட அவங்க அவர் அப்படியே இறங்கி வராரு. அதை பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கும் பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சரி நம்ம அப்பா தானே வராரு அப்படின்ட்டு அவங்க மெதுவாக பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஆறு குழந்தைகள் நின்றுட்டு இருக்காங்க, அவர் அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து நடந்து இறங்கி வந்துட்டே இருக்காரு. ஒரு கோடாரியோட கரெக்டாக கோடாரி இறங்கினதுக்கப்புறம் இந்த ஆறு பேர் இப்படி நிற்கிறாங்க வரிசையாக, இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6 நிற்கிறாங்க. அவர் அப்படியே இறங்கி வர்றாரு கோடாரி எடுத்துகிட்டு. ஃபஸ்ட்டு குழந்தைகிட்டே நெருங்குறாரு, நெருங்கும் போது அந்த கோடாரி எடுத்து மட்டான ஒரு வெட்டு தலையிலே வெட்டினோன்னா மீதி உள்ள அஞ்சு குழந்தையும் நடுங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம அப்பா வந்து நம்மள ஒருத்தரே குழந்தைகள் கழுத்தில் வெட்டிட்டாரு கொண்டுட்டாருன்னு சொல்லி அவங்க பயந்துலாம் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த வீட்டில் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைகளாக போய் தேடி பிடிச்சி ஒவ்வொரு குழந்தைகளும் கோடாரிகளை வெட்டி கொண்டுடுறாரு. கொண்டுட்டு இந்த ஒவ்வொரு வீடு இருக்குல்ல, இந்த ஆறு வீடு இருக்கு மீதி இருக்கிற ஆறு வீடு, இந்த ஆறு குழந்தைகளுக்கும் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தையும் போய் புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு திருப்பி இந்த ஏழாவது வீட்டுக்கே இவர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ இது வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் மீதி இந்த ஆறு வீடுமே வெத்திட்டாங்க, அதாவது இந்த குடி வந்துட்டாங்க, அந்த வீடை வாங்கிட்டாங்க. பட் இந்த ஏழாவது வீட்டில் இவர் செத்தார் இல்லையா, இந்த தூக்கு போட்டு செத்துட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக யாருமே வாங்கலை. அதனால அந்த வீடும் பாலடைஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி சில மாநில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்பையிலேருந்து அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை பற்றி அந்த தாத்தா சொல்கிறாரு. போலீஸும் வந்துட்டு சரி ஓகே இது மாதிரி நடந்திருக்கு, ஓகே இது இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. பட் அதில் ஒரு போலீஸ் மட்டும் நம்பிக்கை வரல, இல்லை இது ஏதாவது கட்டுக்கதையாக இருக்கும், இந்த மாதிரி அவ்வளோ கதை நம்ம கேட்டிருக்கோம், இது என்னதானாலும் நம்ம வந்துட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும் போது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி அவருக்கும் இருந்திருக்கு. சரி என்ன தான் இருக்கு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து அந்த போலீஸ் வந்துடுறாங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி உண்மையிலே இருக்கா இல்லையான்னு. சரி போலீஸும் உள்ளே வந்துடுறாரு, இந்த ஒரே ஒரு போலீஸ் மட்டும் வர்றாரு உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறாரு. பாலடைஞ்சு பங்களா மாதிரி இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த அப்பாவும் பையனும் வீட்டுக்குள்ளே போகல, வெளியே நின்று தான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. பட் இவர் வந்து வீட்டுக்குள்ளேயே போகலான்ட்டு போகிறாரு. போகும் உள்ளே போயிட்டே இருக்காரு, அதே மாதிரி ஹாலுக்குள்ளே போகிறாரு, அதே மாதிரி ஒரு உருவம் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வருது. அப்படியே ஒரு கோடாரி எடுத்துகிட்டு இவர் பயமாகிடுச்சு, என்னடா கேட்டது மாதிரியே இருக்குது, அந்த இப்போ கதையில் கேட்ட மாதிரி உருவம் வருது. இவர் பயந்துட்டு வெளியே ஓடுறாரு. வெளியே ஓடுனா அங்கே உள்ளே பார்த்தாங்களே அந்த உருவம், கோடாரி வச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா அந்த உருவம், அந்த உருவம் வெளியே வந்து பார்த்தா தூக்கில் தொங்கிட்டு இருக்க மாதிரி உருவம் தெரியுது. அவர் ரொம்ப பயந்து போய் வெளியே ஓடி கத்திட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. ஆனால் குழச்சிடறாரு, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கத்திட்டு ஓடி வந்துருக்கனால குழச்சிடறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அங்கே வந்து உண்மையிலே அமானுஷம்லாம் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறாங்க எல்லாரும். ஸோ அதோட அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகலை. இதுதான் அந்த செவன்த் பாண்ட். ஏன் செவன்த் பாண்ட்னா அந்த ஏழாவது குழந்தைக்காக கட்டின அந்த பங்களா இருக்கிறனால அது பேர் செவன்த் பாண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த அமானுஷங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகள் நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்க, அதை விட இது பெரிய பயங்கரமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளை ஒரு நாளைக்கு நல்ல ஒரு வீடியோட நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் உங்களுக்கு விடைபெறுவது ராஜேஷ். நன்றி, வணக்கம்.